ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன படி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிலிருந்து ஒரு நியூஸை நேற்று நைட்டை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் யூஸ் பண்ணுற கிட்டத்தட்ட அதாவது ஐம்பத்தி ஒம்பது அப்ளிகேஷன்லையும் நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ப்ரெஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அடிச்சுதலாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூசருடைய பிரிவன்சியும் இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூசருடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற சர்வரில் ஸ்டோர் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணுற அந்த ஐம்பத்தி ஒம்பது அப்ளிகேஷனையும் ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஸோ அந்த அம்பத்தொம்பது அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இம்ப்ரிமேஷன் டெக்னாலஜிலருந்து ப்ரெஸ்ஸு கொடுத்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இது தான் உங்களுக்கு தெரியும் இவங்க சிக்ஸ்டி நைன் ஏ ஆக்டேல இந்தியாவில் யூஸ் பண்ணுற அந்த ஐம்பத்தி ஒம்பது அப்ளிகேஷனையும் இவங்க பேன் பண்ணுறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம அந்த ஐம்பத்தி ஒம்போது அப்ளிகேஷனும் என்னென்ன அப்ளிகேஷனு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஐம்பத்தி ஒம்பது அப்ளிகேஷனை தான் அவங்க பேன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக எல்லாரும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரே அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்டாக் தான் அதில் பார்த்தோம்னா டிக்டாக் வந்து சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சைனாவில் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணுற கவுண்டிங்கை விட இந்தியாவில் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறவங்க கவுண்டிங் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் மட்டும் இல்லை அதிகமாக பாப்புலராக யூஸ் பண்ணுற யூசி ப்ரௌசர் அவ்வளோ ஆப் அப்புறம் கேம் ஸ்கேனர் அப்படின்ட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோ இந்த அப்ளிகேஷனை பேன் பண்ணது வந்து டெம்பரரியாக இருக்குமா அல்லது பர்மனட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கி நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பேன் பண்ணுறது வந்து பர்மனண்டாகவே நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இனிமேட்டு நியூவாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ண முடியாது டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னால் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ திருப்பியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதை பற்றி அவங்க எதுவும் இன்ஃபர்மேஷனும் சொல்லலை ஏன்னா யூஸருடைய யூசேஜை நம்ம க அவங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா ஜியோ பிளாக் மூலம்தான் அவங்க கம்மி பண்ண முடியும் ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை அப்ளிகேஷன்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த டிக்டாக் ஹலோ ஆப் இந்த ஐம்பத்தி ஒம்போது அப்ளிகேஷனையும் பேன் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Bye.